ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவமுறையில் இருக்கிற ஸ்டவ் ட்ரெயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் போயிட்டு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண அந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ ஜப்பானில் பார்த்தீங்கன்னா வெல்கம் ரயில் பாஸ் அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபாரினர்ஸ்க்கு மட்டும்தான். ஒரு ஆளுக்கு வந்து 12,000 yen வரும். 3 days வந்து நம்ம எங்கேனாலும் சுற்றிக்கலாம் கண்டினியூஸாக 3 days. இந்த மேப்பில் இருக்கிற எந்த பிளேஸ்க்குனாலும் போய்க்கலாம் புல்லட் ட்ரெயின் உட்பட. ஸோ அதை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். 12th month 30th ஒன்றாந்தேதி வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதில் தான் 30th வந்து நாங்கள் ஸ்னோ மங்கி பார்க் போயிட்டு வந்திருந்தோம். 31st வந்து ஸ்டவ் ட்ரெயின் போகலாம் அப்படின்ட்டு உயனோ ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகிருக்கோம். காலையில் உயனோவிலேருந்து சின்னவமரி வர போய் அங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் ட்ரெயினை பிடிச்சி அங்கே மாறி போகணும். சின்கான்சனில் போயிட்டுருக்கும் போது மவுண்ட் ஃபுஜியோட வியூ கிளியராக தெரிஞ்சுது. இந்த இயர் வந்து டோக்கியோவில் வந்து குளிர் குயிக்காக வந்தாலும் ஸ்னோ வந்து நாங்கள் இன்னும் பார்க்கலை. ஸோ அந்த டோக்கியோ விட்டு கொஞ்சம் அங்கே தள்ளி போக போக வந்து நாங்கள் ஸ்னோ வந்து பார்க்க ஆரம்பித்தோம். சின்னவமுரி ஸ்டேஷன் வந்து இப்போ ரீச் ஆகிட்டோம் நாங்கள். டோக்கியோலேருந்து சின்னவமுரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 700 something kilometers வந்து இருக்கும். அங்கேருந்து காலையில் 7:40 வந்து டிபார்ட் ஆச்சு ட்ரெயின். இங்கே வந்து 10:55 வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா 3.5 hours அந்த டயத்துக்குள்ளே வந்து நாங்கள் 700 kilometers வந்து வந்திருக்கிறோம். ஸ்னோஃபால் வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம். பட் இந்த மாதிரி ஸ்னோவை வந்து அப்படி படர்ந்து ரோடு ஃபுல்லாக அப்படி படர்ந்துருந்து நாங்கள் பார்த்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ பார்த்தோன்னா பயங்கர ஒரு எக்ஸைட் ஆகிடுச்சு. இந்த வெளியே இந்த ஸ்னோவெல்லாம் பார்த்தோன்னா அதே எக்ஸைட்டோட அப்படியே வெளியே வந்தாச்சு. க்ளவுஸ்லாம் எதுவும் போடாமல் ஆல்ரெடி -7 degrees வேறு இருக்குது. காற்று வேறு பயங்கரமாக இருந்துச்சா. ஸோ கையெல்லாம் அப்படி மறந்து போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ரோடு தான் ஃபுல்லாக அந்த ஸ்னோவாக இருந்தது அப்படிங்கிறதுனால அந்த JCP-யை வச்சு அதை எல்லாத்தையும் வந்து ஒரு ஓரமாக ஒதுக்கி விட்டுட்ருக்குறாங்க. சின்னவமரி ஸ்டேஷன்லேருந்து திரும்ப அந்த ஸ்டவ் ட்ரெயின் போகிறதுக்காக ஓயூ லைன் அப்படிங்கிற அந்த லைனில் உள்ள ட்ரெயினை பிடிச்சி ஒரு கவாபே அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் போய் அங்கேருந்து திரும்ப மாறி போகணும். ஸோ நாங்கள் கொண்டு வந்த லக்கேஜ் எல்லாத்தையும் இங்கே சின்னவமரி ஸ்டேஷன்லேயே காயின் லாக்கரில் வந்து சேஃபாக வச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் அப்படி நேராக அந்த ஸ்டவ் ட்ரெயின் போகிறதுக்காக கிளம்பிட்டோம். 12:03 வந்து இங்கேருந்து ட்ரெயினு. ஸோ அதுக்காக தான் வேகமாக போயிட்டுருக்குறோம். ட்ராக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோ தான். அந்த அங்கே ட்ரெயின் வருது.
எல்லாத்துக்கும் வந்து கையெலாம் வந்து நல்லா மறத்துருச்சு. என்ன தான் க்ளவுஸ் போட்டிருந்தாலும் அந்த குளிர் வந்து பயங்கரமாக இருக்குங்க, அதனால் முடியல. ஸோ எப்படா ட்ரெயின்குள்ளே ஏறலாம் அப்படிங்கிற லெவலுக்கு ஆயிடுச்சு. போகிற வழி ஃபுல்லாக ரெண்டு சைடு பார்த்தாலும் ஒரே வெள்ளை வெள்ளைன்னு தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு நல்லா ஸ்னோ விழுந்துருக்கு. இப்போவும் பார்த்தா கூட நல்லா தெரியும், வெளியே நல்லா ஸ்னோ விழுந்துட்டுருக்கு. கவாபே வந்து இப்போ ரீச் ஆகிட்டோம். திரும்ப இங்கேருந்து 12:55 வந்து கோஷோகவாராக்கு ட்ரெயின் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஸ்னோ விழுந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. கொஞ்சம் பார்த்து நடக்க வேண்டியதாக இருக்குது, லைட்டாக அப்படி மிஸ் ஆனாலும் டக்குன்னு ஸ்லிப் ஆகிடுது. அந்தளவுக்கு நல்ல ஸ்னோ வந்து கீழே தரையில் இதாக இருக்குது. கவாபேலேருந்து கோஷோகவாராக்கு வந்து ட்ரெயின் ஏறியாச்சு. இது ஒரு 40 மினிட்ஸ் கிட்டே ட்ராவல் இருக்கும், 1:30 கிட்ட அங்கே ரீச் ஆகுது. திரும்ப அங்கேருந்து 2:50 சம்திங்கில் தான் வந்து அந்த ஸ்டவ் ட்ரெயின். ஸோ அது வரைக்கும் அங்கேயும் வெயிட் தான் பண்ணணும். ஒன் 1:25 வந்து கோஷோகவாராக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியே இருக்கிற கொன்பினி போய் சாப்பாடெலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்ப 2:50 கிட்ட வந்து டிக்கெட்டை எடுத்துகிட்டு ஸ்டவ் ட்ரெயினுக்காக போயிட்டுருக்குறோம். 3rd platformலேருந்து ஸ்டவ் ட்ரெயின் வந்து கிளம்புவோம். இதெல்லாம் அதுதான் ஸ்டவ் ட்ரெயின். இந்த ட்ரெயினில் டோட்டலாக வந்து 3 கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். அதில் இந்த கம்பார்ட்மெண்ட் வந்து நார்மலான கம்பார்ட்மெண்ட் தான். இன்னும் 2 முன்னாடி இருக்கிற அந்த 2 தான் வந்து ஸ்டவ் கம்பார்ட்மெண்ட். அதில் தான் வந்து அந்த ஸ்டவ் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரெயினோட டைப் வந்து சீசனுக்கு சீசன் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போது இங்கே வின்டர் சீசன் அப்படிங்கிறதுனால வந்து ஸ்டவ் வச்ச அந்த கம்பார்ட்மெண்ட்டை வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க அந்த ட்ரெயினில். இந்த ட்ரெயின் வந்து போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிட்டி அந்த மாதிரிலாம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சின்ன சின்ன அந்த கிராமங்கள் வழியாக தான் வந்து போகும். அங்கெல்லாம் வந்து இந்த ஸ்னோஃபாலும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டவ் வச்ச இந்த கம்பார்ட்மெண்ட்டில் போகும்போது நமக்கு வந்து கொஞ்சம் அந்த இதமாக இருக்கும். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வீக் டேஸாக இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு வந்து 2 டைம்ஸும், ஹாலிடேஸ் அண்ட் வீக்கெண்ட்ஸில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 டைம்ஸும் மட்டும்தான் வந்து ரன் ஆகும். மற்ற நேரம்லாம் வந்து நார்மல் ட்ரெயின் வந்து இந்த இந்த பிளேசஸ்க்கு வந்து ரன் ஆகிட்ருக்கும். நம்ம போனது வந்து ஹாலிடே அப்படிங்கிறதுனால 3 டைம்ஸ் வந்து டோட்டலாக ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நாங்கள் இந்த லாஸ்ட் டைம் அதாவது 2:48 அந்த டைமில் உள்ள ட்ரெயினில் தான் வந்து ஏறினோம். அது வந்து டோட்டலாக ஒரு 40 மினிட்ஸ் ட்ராவல்னு நினைக்கிறேன். 3:30 கிட்ட வந்து அந்த லாஸ்ட் ஸ்டேஷனில் வந்து ரீச் ஆகும். நாங்கள் ரிட்டன் டிக்கெட்டும் எடுத்திருந்தோம் அப்படிங்கிறதுனால திரும்ப அதே ட்ரெயின் வந்து 20 மினிட்ஸ் கழித்து அந்த லாஸ்ட் ஸ்டேஷன்லேருந்து திரும்ப டிபார்ட் ஆகும். இங்கே கோஷோகவாரா அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு நாங்கள் ரிட்டன் அதிலே வந்துடுவோம். Oh.
இந்த ட்ரெயினில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின்லேயே வந்து ஸ்குவிட் வந்து வித்துட்டு இருப்பாங்க. நமக்கு வேணும் அப்படின்னு அதை வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதை வந்து சுட்டு கொடுப்பாங்க. இந்த ட்ரெயினில் இந்த ஸ்குவிட்டை தவிர வேற எதுவும் வந்து சுடுறதுக்கு வந்து அளவு கிடையாது. அவங்க அந்த இதை சுட்டு கொடுத்ததுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டோம். ஒன் அதுக்கு அவங்க உடனே ஓகே சொல்லிட்டாங்க. கரெக்டாக அந்த லாஸ்ட் ஸ்டேஷனுக்கு வந்து 3:33 வந்து ரீச் ஆகிட்டோம். நல்ல குளிர், வேறு காற்று வேறு பயங்கரமாக அடிச்சுட்டு இருந்துச்சு, ஸ்னோவும் விழுந்துட்டுருக்குது. அடுத்த 20 மினிட்ஸில் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால சும்மா அப்படி வெளியே போயிட்டு அங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு திரும்ப அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம். ரிட்டர்ன் போகும்போது ஸ்டவ் ட்ரெயினில் ஏறாமல் நார்மல் கம்பார்ட்மெண்ட் அந்ததுக்கு தான் வந்து டிக்கெட் எடுத்திருந்தோம். ஸோ அப்படியே அதில் ஏறிட்டோம் நாங்கள். திரும்ப இதே ட்ரெயினில் அப்படி கோஷோகவாரா போய் அங்கேருந்து ஷினாவுமுரி போய் அங்கே லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு அவமுறையில் போய் நைட் அங்கே ஸ்டே பண்ணோம், நியூ இயர் அன்றைக்கி நைட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்க்கலாம். எங்களை மாதிரியே நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் திரும்ப நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை பாய். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.